வாழ்க வளமுடன் பழைய வெப்பர் சேனலுக்கு தமிழர்கள் அனைவருமே அன்புடன் அழைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவில் வந்து நம்மளுடைய பழைய வெப்பர் சேனல் வந்து பார்த்துட்ருக்கோம். அது மாதிரி இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ரகசிய மூலியை பற்றி பார்க்க போகிறேன் நண்பளே. இந்த மூலியை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறேன் நண்பளே. இதில் இருக்க ரகசியங்கள் வந்து தெரிஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆச்சரியப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. இந்த மூலியை வந்து பாருங்கள் எவ்வளோ ஒரு அற்புதமாக பிரகாசமாக இருக்குது. நம்ம நாட்டில் மலைகள் பெய்து பூமி குளிர்ந்து தண்ணி செழிம்பாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து வயக்காடு விவசாயம் பண்ணக்கூடிய இடம் ரோட்டு ஓரம் இப்படி எல்லா சைடிலுமே இந்த மூலியை நீங்கள் வந்து காணப்படலாம். இதையா நண்பர்களே நாயுருவி அப்படின்னு சொல்லுவாங்க, நாயுருவி மூலிகை அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய இலை வந்து காது சம்பந்தமான பிரச்சனையாக இருக்கட்டும், ஆண்மை சம்பந்தமான பிரச்சனையாக இருக்கட்டும், மூளச்சம்பந்தமான பிரச்சனையாக இருக்கட்டும், இப்படி பல் சம்பந்தமான பிரச்சனையாக இருக்கணும், இப்படி எண்ணற்ற பிரச்சனைக்கு வந்து நம்மளுடைய மனிதனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மூலிகை நண்பர்களே. இப்போ பூச்சி பல்லாக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த வேரை எடுத்து நம்ம தினந்தோறும் ஒரு மூணு நாளைக்கு விலைக்கு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பூச்சி பல்லு அந்த பல்லில் இருக்கிற கரை ஊத்தை துர்நாற்றம் இது எல்லாமே வந்து சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை இந்த மூலிகைக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த மூலிகையை வந்து நீங்கள் வந்து ஒரு இலையை எடுத்து அந்த இலையை வந்து ஒரு சுத்தமான நல்லெண்ணெயை நல்லா கொதிக்க வைத்து ஒரு இலையை பிச்சு அந்த எண்ணெயில் போட்டு அப்படியே சர்ன்னு சவுண்டு வரும், கருவேப்பிலையை சட்டியை மாற்றுற மாதிரி தான் சவுண்டு வரும். வந்தது பிறகு அந்த இலையை எடுத்து போட்டு அந்த எண்ணெயை ஒரு சொட்டு காற்றுல விட்டால் இந்த சீல் வடிவது, காது வலி, காதிலிருந்து ஒரு மாதிரி ஊளை வடிவது, துர்நாற்றம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து உடனடி தீர்வு கொடுக்கும். அதே மாதிரி இந்த இலையை வந்து நம்ம வந்து கடைந்தி சாப்பிட்டாலோ பல கிரையோட கூட்டுக்கிரையாக சாப்பிட்டாலோ இதை பருப்போடு சமைத்து சாப்பிடலாம். சர்வசான்ம வெங்காயம் பச்சை மிளகாலாம் நறுக்கி போட்டு தண்டங்கிரை பொன்னாங்கண்ணிக்கிரை எப்படி வதக்கி சாப்பிட்றீங்களோ அந்த மாதிரி நீங்கள் வந்து வதக்கி சாப்பிடலாம். இது எந்த ஒரு கசப்புத்தன்மை எதுவுமே இருக்காது, கிரையினுடைய சுவை மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. அப்படி சாப்பிடையில உங்களுக்கு வந்து ஆண்மை நல்லாயிருக்கும், உள்மூலம் வெளி மூலம் இந்த மாதிரி ஆசன வாயில் இருக்கிற வலி இரத்த கசிவுகள் மலம் போகையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய வலி இரத்த கசிவுகள் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே வந்து முற்றிலும் தீர்வு கொடுக்கக்கூடியதுங்க இந்த மூலிகை. ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மூலிகை நண்பர்களே. இது வாரத்துக்கு ஒரு முறையாவது நம்ம இந்த கீரையை நம்ம அடிக்கடி நம்ம எடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அந்த மலச்சிக்கல் பிரச்சனை ஆசன வாயில் இருக்கக்கூடிய மூலப்பிரச்சனையெல்லாம் வந்து அதெல்லாம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து அந்த மூலமே இல்லாமல் வந்து அது இருக்கிற இடமே இல்லாமல் வந்து அது சரியாகிடும். அந்த ஒரு நன்மை கூடிய மூலிகை இந்த இலையை வந்து நீங்கள் காலையில் சும்மா பச்சையாகவே நீங்கள் வந்து பிடுங்கி ஒரு இலை இரண்டு இலை சும்மா மெண்டுத்திங்கலாம். திங்கிறனால எந்த ஒரு தவறுமே கிடையாது, வயிறு தொப்பை குறையும், உங்களுக்கு வந்து குடலில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் கெட்ட கிருமிகள் எல்லாம் வெளியேற்றி உங்களுடைய உடம்பை எப்போவுமே ஒரு ஆரோக்கியமான ஒரு தன்மையில் இருக்கும். இந்த நாயுரு இலையில் அவ்வளோ நன்மையில் இருக்குது நண்பிலே, கண்டிப்பாக இதை பற்றி தெரிஞ்சுக்க நண்பிலே. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.